அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல நிஜம். இந்த தலைப்பிலே நாம் தொடர்ந்து வார வாரம் ஒரு நீதியை, உண்மையை, சத்தியத்தை மக்களுக்கு சொல்லி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு கதையை பார்க்க போகிறோம். தலையின் மதிப்பு, இதுதான் இந்த கதையின் தலைப்பு. கிருஷ்ணதேவராயனுடைய அமைச்சரவையிலே அப்பாஜி போன்ற பல அமைச்சர்கள் இருந்தார்கள். அதில் அப்பாஜிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ராயர் கொடுத்து வந்தார். அதனால் அப்பாஜியின் மீது பொறாமை கொண்ட பல அமைச்சர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு அமைச்சர் ஒரு நாள் அப்பாஜி அவர்கள் ஒரு மனிதனுடைய காலிலே விழுந்து வணங்குவதை பார்த்தார். பார்த்த அவர், இது அருமையான வாய்ப்பு, இதை அரசரிடம் சொல்லி அப்பாஜியை மட்டம் தட்ட வேண்டும் என்று நேராக அரசரை போய் பார்த்து, அரசே, உங்களுடைய பேர் புகழுக்கு களங்கம் விளைவிக்கின்றதைப் போல அப்பாஜி நடந்து கொள்கிறார். ஒரு சாதாரண உங்களை உங்களுடைய பிரதம மந்திரியாக, பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் ஒரு சாதாரண மனிதனுடைய காலிலே விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறார், இது உங்களுக்கு அவமானமான விஷயம் அல்லவா என்று சொல்லுகிறார். இதை கேட்ட மாத்திரத்திலே என்னுடைய பிரதம அமைச்சர் ஒரு சாதாரண மனிதனுடைய காலிலே விழுந்து வணங்குவதா, இது என்னை அவமானப்படுத்துவதைப் போல என்று சொல்லி அப்பாஜியை உடனடியாக அழைத்து வர ஆணையிடுகிறார். அப்பாஜியும் வந்தவுடனே அரசர் கேட்குறார், அப்பாஜி அவர்களே, நீங்கள் செய்வது என்ன நியாயமா? ஒரு சாதாரண மனிதனுடைய காலிலே நீங்கள் விழுந்து வணங்குவது இந்த அரசவைக்கே அவமானத்தை ஏற்படுத்துவது போலல்லவா என்று கோபமாக கேட்கிறார். அப்பாஜி சுற்றி பார்க்கிறார். அங்கே நிற்கக்கூடிய அமைச்சரை பார்த்தவுடன் சூழ்நிலையை அவர் தெளிவாக புரிந்து கொண்டு விடுகிறார். அரசே, என்னை மன்னியுங்கள். அதாவது, மிருகங்களுடைய தலையை விட மனிதனுடைய தலைக்கு மதிப்பு அதிகம் என்று நான் நினைக்கவில்லை. அதை நிரூபிப்பதற்கு அரசர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன, மிருகங்களுடைய தலையை விட மனிதர்களுடைய தலை மதிப்பு இல்லாததா? அதை எப்படி நிரூபிக்க முடியும்? இதை நிரூபிக்கவில்லை என்றால் விளைவுகள் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று அரசர் எச்சரிக்கிறார். அரசருடைய எந்த ஒரு உத்தரவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை நிரூபிப்பதற்கு தாங்கள் எனக்கு வாய்ப்பு தர வேண்டும். அதற்கு நம்முடைய அமைச்சரை நான் பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பை தர வேண்டும் என்றார். சரி, அப்படியாகட்டும் அப்படின்னு அரசர் சொல்கிறார். உடனடியாக அப்பாஜி அவர்கள் ஒரு ஆட்டு தலையை அமைச்சருடைய கையிலே கொடுத்து, அமைச்சர் பெருமானே, இதை சந்தையிலே விற்று அதற்கு விற்று வாருங்கள் என்று சொல்கிறார். அமைச்சரும் இது ஒரு பெரிய வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாக நினைத்து நேராக சந்தைக்கு போகிறார். சந்தைக்கு போய் கூவி விற்கிறார், இது ஆட்டுத்தலை இந்த விலை அப்படின்னு. மக்கள் அது வந்து ஆர்வமாக வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த காசை அவர் கொண்டு வந்து அரசரிடம் கொடுக்குறார். உடனடியாக அப்பாஜி அடுத்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு புலித்தலையை அவர் கையில் கொடுத்து, இதை சந்தையில் விற்று காசு வாருங்கள்னார். இது என்னடா, அது வம்பா போச்சு என்று நினைத்த அமைச்சர் வேறு வழி இல்லை, அதனால் புலித்தலையை எடுத்துகிட்டு போய் சந்தையில் கூவி கூவி விற்கிறார். அதை வாங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. கடைசியாக ஒரு பணக்காரர் அந்த புலித்தலையை நல்ல விலை கொடுத்து வாங்குகிறார். தன் வீட்டினுடைய வரவேற்பறையிலே அதை பதப்படுத்தி வைத்து அழகு வைப்பதற்காக அந்த பணத்தையும் கொண்டு போய் கொடுக்கிறார். கொடுத்து விற்று வந்தாச்சு, நல்ல ஒரு காசு கொடுத்தாச்சு. அந்த நேரத்திலே அப்பாஜி அவர்கள் ஒரு சிலை வடிப்பு மூலமாக தத்ரூபமாக செய்த ஒரு மனித தலையை அரசர் முன்னாக செய்து அதனை சொல்கிறார், இந்த மனித தலையை விற்று வாருங்கள் என்று சொல்கிறார்.
அமைச்சருக்கு வேலை வளர்த்து போச்சு. இது என்ன, ஏதோ ஒன்றை பிடிக்க ஒன்று போய் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சேன்ட்டு வேறு வழி இல்லை. எப்படியாவது அப்பாஜியை மட்டம் தட்டணும் என்ற உணர்வோடு சந்தைக்கு போய் இந்த மனித தலை கொண்டு வந்திருக்கிறேன், இதை வாங்கி கொள்வோர்கள் வாருங்கள் என்று கூவுகிறார். இதெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, இந்த தலையை கொண்டாந்து வாங்கிக்கன்னு சொல்லி எல்லாம் திட்டி தீர்க்குறாங்க. உடனடியாக என்ன பண்ணுறாரு, ஆகா இங்கே இருந்தால் மேலும் நிலைமை மோசம் ஆயிரும்னு சொல்லி அரசவைக்கு வந்து, அரசே இதை யாரும் வாங்க மறுக்கிறார்கள், என்னை திட்டுறாங்க, அப்பாஜி வந்து எனக்கு இதை வந்து தப்பாக சொல்லியிருக்கார் அப்படின்னு. அப்போ அப்பாஜி சொல்கிறார், அரசே கொஞ்சம் பொறுங்க, இன்னும் ஒரே ஒரு வேலை செய்யட்டும் அமைச்சர் என்று சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்கிறார். அமைச்சர் பெருமானே, இதை இனாமாகவாது கொடுத்து விட்டு வாருங்க என்று சொல்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாயிடுச்சு. இது எங்கேயோ விஷயம் வேறு மாதிரி போகுதுன்னு அமைச்சர் மீண்டும் சந்தைக்கு போகிறார். அப்போ இந்த மனித தலையை இனாமாக தருகிறேன், எல்லோரும் வாங்கிக்கோங்க, யாராவது வாங்கிட்டு போங்கண்ணா. அங்கே இருந்த மக்களுக்கு பயங்கர கடுமையான கோபம். இவன் சும்மா இருக்க மாட்டாமல் இந்த தலையை கொண்டாந்து வச்சு நம்மளை இது பண்ணுறானேன்னு சொல்லி அவனை பிடிச்சி அவன் அமைச்சரை பிடிச்சி அடித்து ஒத்திக்கிறாங்க. தப்பிச்சம் பிழைச்சோன்னு சொல்லி அமைச்சர் மீன் ஓடி வர்றார். ஓடி வந்து, அரசே இந்த அப்பாஜிக்கு என் மேலே வன்மம், நான் இதை உதவாங்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, இது மாதிரி பொய்யான ஒரு தலையை கொடுத்து என்னை விற்று வர சொல்லி புலம்புறார் அப்படின்னு சொல்லி புலம்புறார். இதை கேட்டு கொண்டிருந்த அப்பாஜி சொல்கிறார், அரசே எனக்கு நிச்சயம் புறம் சொல்லும் பழக்கம் இல்லை, இவர்தான் நான் ஒரு இதில் வந்து ஒரு மனிதருடைய ஒரு ஞானியினுடைய காலில் விழுந்து வணங்குவதை பார்த்து உங்களிடம் வந்து தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த உலகிலே உயிர் இருக்கிற வரைத்தான் இந்த தலைக்கு மதிப்பு. மனித உடலிலே உயிர் இருக்கின்ற வரைக்குத்தான் இந்த தலைக்கும் உடலுக்கும் மதிப்பு. ஆனால் விலங்குகளுக்கோ உயிர் போன பிறகு கூட அதுக்கு மதிப்பு இருக்கிறது. இப்படி வாழ்க்கையினுடைய அம்சத்திலே விலையே இல்லாத இந்த தலையை உயிரோடு இருக்கின்ற காலத்திலே ஞானிகளுடைய பாதங்களிலே இறைவனுடைய பாதங்களிலே தலைப்படுகின்றபடி வணங்கி எழுவதின் மூலம் என்னுடைய கர்ம பலனை எல்லாம் தீர்த்து நான் தூய்மை அடைகின்றேன், அவர்கள் வணங்குவதின் மூலம் நான் புனிதமடைகின்றேன், அதனால தான் நான் வந்து இது பண்ண அந்த ஞானியினுடைய பாதங்களிலே விழுந்து வணங்கினேன் என்று சொல்கிறார். இதை பார்த்தவுடனே அரசரும் அமைச்சரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இதுதான் கதை. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன், என்னால் எல்லாம் முடியும் என்று ஏதோ அடுத்த 1000 ஆண்டுகள் மனிதர்கள் வாழ்வதைப் போல நினைத்து கொண்டு தவறுக்கு மேல் தவறாக செய்து கொண்டே செல்கிறார்கள். இன்றைய உலகிலே மதிப்பே இல்லாத இந்த மனிதருக்கு மதிப்பை ஏற்படுத்துவது வாழுகின்ற காலத்திலே நல்ல மன உணர்வோடு நல்ல விஷயங்களை நாளும் பொழுதும் தவறாமல் இந்த நாட்டு மக்களுக்காகவும்
தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்காகவும் நட்புகளுக்காகவும் செய்கின்றவனுடைய வாழ்க்கை அவன் இறந்த பிறகும் கூட கடவுளாக போற்றப்படுவான், இறைவனாக போற்றப்படுவான். இன்றைக்கு யாரையெல்லாம் நாம் இறைவனாக வழிபாடு செய்கின்றோமோ அவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்திலே தன்னை சார்ந்து இருந்த மக்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக, வாழ்க்கைக்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக தங்களையே தியாகம் செய்து கொண்டு அவர்களை காத்தவர்கள். அப்படி காத்தவர்களை தான் நாம் கடவுளாக வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இன்றளவும் காப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல மனிதனாக பிறந்து வாழ்ந்து மடிந்து போகின்ற காலத்திலே நாம் என்ன செய்துவிட்டு செல்கின்றோம் என்பதை வைத்துத்தான் நாம் போற்றப்படுகின்றோம். ஆகையினாலே நீங்களும் மனிதனாக இருந்து மனிதத்தை உங்களுள் கொண்டு வந்து இந்த மனித குலத்திற்கு நீங்கள் வாழுகின்ற காலத்திலே நல்லதை செய்யுங்கள். உங்களை என்றும் மறவாமல் இந்த மனித குலம் இருக்கும். நீங்களும் கடவுளாக போற்றப்படுவீர்கள் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.